என்ன பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? பாரதி ஆண்டி உங்களை பத்தி எல்லாமே தெரியாது. ஆனா நீங்க ரொம்ப இண்டிபெண்டன்ட் தெரியும். உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் செய்வீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்க எல்லாம் சொல்றாங்கிறதுக்காக கண்ணை முன்னிட்டு எதையும் செய்ய மாட்டீங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப கம்மி. கொஞ்சம் சிடுமூஞ்சி, கொஞ்சம் கண்ட்ரோல் ஃப்ரீக், எக்ஸ்ட்ரீம்லி ஆர்கனைஸ்ட். லைஃபாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் உங்கள் டேர்ம்ஸில் தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. வீணை நல்லா வாசிப்பீங்க, பாத்ரூமில் மட்டும் பாடுவீங்க. பாரதி ஆண்டி சொன்னாங்க நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? சாரி, அன்னைக்கு நீங்கள் என்னை பற்றி சொன்னது ஸ்பாட் ஆன், எல்லாமே கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு காஃபி வாங்கி தரீங்களா? சொல்றேன். சொல்லுங்க, எப்படி அவ்வளவு அக்யூரேட்டா சொன்னீங்க என்னை பத்தி? அது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லைங்க. கொஞ்சம் காமன் சென்ஸ், கொஞ்சம் அப்சர்வேஷன், கொஞ்சம் உங்க பாடி லாங்குவேஜ், அப்புறம் உங்க ஹேண்ட்பேக். ஹேண்ட்பேக்? ஒரு பொண்ணோட ஹேண்ட்பேக்கை வச்சு அவளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? லைக் வாட்? உங்கள் ஹேண்ட்பேக் பாருங்கள், இட்ஸ் ஹியூஜ் அண்ட் ப்ராக்டிக்கல். எனக்கு தெரிஞ்சு அதில் சார்ஜர், டேப், பர்ஸ், லிப் கிளாஸ், கீஸ், எனர்ஜி பாஸ், ஆபத்து அவசரத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அது உங்களை பற்றி என்ன சொல்லுது? என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி ஆர்கனைஸ்ட். திடீர்னு இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து எல்லாரும் மாட்டிக்கிட்டோன்னு வைங்க, உங்க கூட சேர்ந்து மாட்டிக்கிறவன் லக்கி. உங்க பேக்ல இருக்கிறத வச்சு 2 நாள் ஓட்டிடலாம். அந்த பொண்ணை பார்த்தீங்களா? அந்த பொண்ணுக்கு பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிள். யோ 2 o'clock அந்த பொண்ணு மூளை சொல்றதை விட மனசு சொல்றது அதிகமாக கேட்கும். யோ 1 o'clock அந்த லேடி ரொம்ப டாமினேட்டிங் பர்சனாலிட்டி, வெளியே கிரீன் டாப். அந்த பொண்ணுக்கு பசங்களோட இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் அவங்க வச்சிருக்கிற ஹேண்ட்பேக்கை வச்சே சொல்றீங்களா? இதை பற்றி ஒரு புக்கே இருக்கு. ஒரு பொண்ணு என்ன டைப் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுறாங்கிறத வச்சு அவள் கேரக்டரை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். போங்கு, நான் நாளைக்கே இதை தூக்கி போட்டுட்டு வேற ஹேண்ட்பேக் வாங்கலாம். என் கேரக்டர் மாறிடுமா? ஒரே பொண்ணு 4-5 ஹேண்ட்பேக் கூட வச்சிருக்கலாம். அதுக்கு என்ன சொல்றீங்க? 3-4 பிரேக்கப் ஆன பசங்களையோ பொண்ணுங்களையோ பார்த்துருக்கீங்களா? அவங்க லவ் பண்ண அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கும். ஃபிசிக்கலா, கேரக்டரா, ஆட்டிடியூடா, ஏதோ ஒன்று. திரும்ப திரும்ப நாமெல்லாம் ஒரு பர்டிகுலர் டைப் நோக்கி தான் ஈர்க்கப்படுறோம். பேசிக் ஹியூமன் சைக்காலஜி அதே தான் இங்கேயும். எத்தனை ஹேண்ட்பேக் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஹேண்ட்பேக்கை தான் ஒரு பொண்ணு ரெகுலராக யூஸ் பண்ணுவாள். பப்புக்கே இந்த ஹேண்ட்பேக்கை தானே எடுத்துகிட்டு வந்துருந்தீங்க. நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு பொதுவாக கிளச் தானே செட் ஆகும். கிளாரிஃபிகேஷன். என்னை பற்றி அவ்வளோ கரெக்டாக எப்படி சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்க மட்டும்தான் வந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கெட் தி ராங் இம்ப்ரெஷன். ப்ளீஸ். இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கொண்டு போகிற ஐடியா இல்லைன்னு சொல்ல வரீங்க, அதானே?